அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 1 முதல் வசனங்கள் 10 வரை. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்கப்பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் வசனங்கள் 10 வரை. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததுமல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற நாம் கர்த்தரோடு நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஒரு புதிய அர்ப்பணிப்போடு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு ஏதுவாக இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை உங்களோடு
படிக்க விரும்புகிறேன். பல நேரங்களிலே அர்ப்பணிப்பை குறித்து நாம் பேசுகிறோம் அல்லது கேள்விப்படுகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட், எ கிறிஸ்டியன் இஸ் எ பர்சன் கமிட்டட் டு ஹிஸ் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். முஸ்லீம் என்கிற வார்த்தையின் பொருள் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தவன். சரிங்களா? உங்க நண்பர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேளுங்க, இன்னும் அழகான பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஆக முஸ்லீம் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் அந்த உணர்வையும் தெளிவையும் நாம் பெற்றிருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவன்ற சொல்ல ஆடலும் குறைஞ்சி போச்சுங்க. ஒரு சில கட்டத்தில் அப்படி சொல்றதை நாம விரும்புறதும் கிடையாது. நீங்க விரும்புறீங்களா? உங்க அலுவலகத்தில் அல்லது உங்களுடைய அயலகத்தார் மத்தியில் டு யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அஸ் எ கிறிஸ்டியன்? யோசனை பண்ணு. அல்லது நம்முடைய அந்த அடையாளத்தை மறைக்க நாம் விரும்புகிறோம். ஒரு கல்யாண போட்டோல ஆல்பம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் கடந்த வாரத்தில். அல்ல, யார் கிறிஸ்தவங்க யார் இந்துனே தெரியல எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க யாரு அவங்க யாருன்னு நான் அடையாளம் பார்க்கறேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆக அதாவது பெண்கள் இன்றைக்கு பொட்டு வைப்பது ஒரு அழகு சாதனமாக கருதப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால யாரு கிறிஸ்டியனு யார் இந்துன்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பொட்டு வச்சு. உங்களுக்கு கடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? என்னால முடியலங்க. எனக்கு கண்ணு பாருங்க கொஞ்சம் கம்மி. புரியுதுங்களா? இங்கு நான் கிறிஸ்தவனாக என்னுடைய முத்திரையை செலுத்த வேண்டுமோ அங்கு நான் என்னை மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அல்லது சமரசம் செய்கிறேன். உனக்கு பேரு கிறிஸ்தவனா? நீ அர்ப்பணிக்கப்பட்டவனா? நீ கிறிஸ்துவின் அடிமையா? உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான் உண்மை. நான் எதுவும் தெரியாத பேசுறேன் மட்டும் தயவு செய்து நினைக்காது. நான் அப்படிப்பட்டவன் இல்லை. எனக்கு அப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்னங்க அவசியம்? உங்களை திட்டுறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. திட்டுவதெல்லாம் என்னுடைய நோக்கம், சிந்திக்க வைப்பது என்னுடைய நோக்கம், பரிசுத்தாவியானவரின் நோக்கம் உங்களை மனம் திரும்ப வைப்பது. ஒரு காரியத்தை கேட்கிறோம், எதற்கு கேட்க வேண்டாம், எதுக்கு உட்காந்து பிரசங்க நான் பண்ணிருக்கிறேன், நீங்க கேட்டு இருக்கிறீங்க. கேட்பது எதற்கு? சிந்திப்பதற்கு. சிந்திப்பது எதற்கு? தீர்மானிப்பதற்கு. ஏன் தீர்மானிக்க வேண்டும்? அந்த தீர்மானம் என் செயலை மாற்றி அமைக்க வேண்டும். கேட்பவன் சிந்திக்கவில்லை என்றால் அவன் முட்டாள் அல்ல, அவன் மிருகம். சிந்திக்காத மனிதன் மிருகம். சிந்திக்கிறவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு மாய்மாலக்காரன், பொய்யன். சார் அப்படி சொல்றீங்க, புரிந்து கொண்ட மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. சிந்திக்கணுங்கம்மா, கேட்பதை நான் சிந்திக்கணும். ஏன் நான் சிந்திக்கிறேன்? அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் புரிந்து கொள்ளுகிறேன்? என்னுடைய செயல்களை, என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய விருப்பங்களை அந்த சிந்தனை மாற்றி அமைக்க வேண்டும். அதை செய்யாதபடி நான் நடிக்கிறேன் பாருங்க, அவன் தான் மாய்மாலக்காரன் இல்லைங்களா? நம்ம புதிய ஏற்பாட்டில் உதாரணத்தை பார்க்கிறோம். மத்தேயு 19 லூக்கா 17 அந்த பணக்கார வாலிபன் வருகிறான். ஆண்டவரை பார்த்து நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சூப்பரான கேள்வி கேட்டான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு யெகோவாகிய கர்த்தர் தெரியும், எனக்கு பரலோகம் தெரியும், எனக்கு நியாய பிரமாணம் தெரியும். சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா அவங்க அந்த முடிவு அப்படி இருக்குதா? ஆண்டவர் அழகா பேசுறாரு, அப்பா நீ பரலோக ராஜ்யத்தை அடையணுமா? உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று நல்ல பேங்கா பார்த்து எங்க வட்டி நிறைய கிடைக்குது அங்க எப்படி போட்டு வாப்பா, பேர பிள்ளைகளாம் உதவும், புத்திசாலித்தனமா இருன்னு சொன்னாரா? அப்ப என்ன சிந்தித்தாங்க? உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று தூக்கி எரிந்து விட்டு என்னை பின்பற்றி வா வந்தானா? அப்ப அவனுக்கு புரியலையா? எப்படி முடியும் நீங்க சொல்லுங்க. புரிஞ்சுதான் புரியலையா? புரியவில்லை. எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அவன் செயல்படவில்லை. செயல்படாதவன் புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளாதவன் சரியாக சிந்திக்கவில்லை, சிந்திக்காதவன் முறையாக கேட்கவில்லை. இவ்வளவுதான் முடிவு. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தின்னு இருக்க போறீங்க? புரியல புரியலன்னு
ரொம்ப கஷ்டங்க. காலம் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதில்லை. அதாவது காலம் எப்போதும் நமக்கு உதவி செய்தலாம், பாத்துக்கலாம் சார். ஐயோ நீ பாத்துக்கிறது இருக்கட்டும் பா, உன்னை பார்க்கறதுக்கு கடவுள் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தெசலோனிக்கே சபையார் சுவிசேஷத்தை கேட்டார்கள், புரிந்து கொண்டார்கள், தீர்மானித்தார்கள், செயல்பட்டார்கள். அதாங்க அழகா இந்த முதலாம் அதிகாரத்துல பவுல அப்போஸ்தலன் நமக்கு பதிவு செய்து தருகிறார். என்ன அழகா இருக்குது. கிட்டத்தட்ட 2 முதல் 1 வசனம் விட்டுருங்க, 2 முதல் 10 வசனங்களிலே, அந்த 8 வசனங்களிலே அந்த தெசலோனிக்க சபையாரை பற்றிய எவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கையை பவுல் வேறு ஒரு ஊர்ல இருந்து அனுப்புறாருங்க. அங்க கூட இல்ல, அவரு சபை ரிப்போர்ட்டை அவர் அங்கிருந்து தயார் பண்ணவில்லை. அவர் தெசலோனிக்கால இருந்து பெரையாக்கு போயிட்டார். நீங்க மேப் பாத்தீங்கன்னா தெரியும், மிஷனரி பயணத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 17 அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அதாவது 2வது மிஷனரி பயணத்திலே பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார், பிலிப்பில் இருந்து தெசலோனிக்க வருகிறார், தெசலோனிக்க இருந்து பெரையாக்கு போகிறார், பெரையாவில் இருந்து அத்தனைக்கு போகிறார், அத்தனையாவில் இருந்து கொரிந்துக்கு போகிறார். இவ்வளவு தெளிவோடு இங்க அமர்ந்து இருக்கணும் நீங்க. அதான் பேப்டிஸ்ட் சபையினுடைய அடையாளம். அப்படியே எல்லாம் அப்படியே மேப் மாதிரி கூகுள்ல வரலுங்க, அந்த மாதிரி வரணும். புதிய ஏற்பாடினுடைய வரலாறு அப்படியே ஓடியாருனா, அப்படி சொன்ன உடனே தெசலோனிக்கான்னு சொன்ன உடனே அடட கரெக்ட் சார், என்ன மெமரி இருக்குது, திருப்பி திருப்பி சொல்லினே இருக்க வேண்டியதா. ரொம்ப தப்பான விஷயம், நாமளும் வளர முடியாது, மற்றவர்களையும் வழி நடத்த முடியாது, புரிஞ்சுக்கலாம். அதனால இட்ஸ் வெரி குட் இல்லஸ்ட்ரேஷன், கூகுள் மேப் அப்படி தட்டின உடனே அப்படியே வரணும். கல்லீஸ்னா கல்லீஸ் வரணும் சார், அதான் கரெக்ட். உனக்கு தெசலோனிக்கேனா யாரு, எங்க, எப்படி எல்லாம் தெரியுமா? எதுக்கு அப்போஸ்தலர் 17 படிச்சோம், தெசலோனிக்கேனா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் அப்போஸ்தலர் 17 இருக்கிறது தெரியாது. நம்ம எல்லாம் வேதபூர்வமான கிறிஸ்தவர்கள், அடரா சீர்திருத்த திருச்சபை கிறிஸ்தவர்கள், என்னன்னா எதுவுமே தெரியாதுங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கடவுளை அனுமதிக்க முடியாது, புரிஞ்சுதுங்களா? தெளிவா இருக்கு, வேற ஒண்ணு நான் சொல்ல. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை ஒரே வசனத்துல சொல்லி முடிச்சிட்டேன். 9வது வசனம், சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே புரிந்து கொண்டு, ஐயோ இதெல்லாம் பொய் தெய்வம், இதெல்லாம் பிசாசின் மாயைகள் என்று உணர்ந்து, இல்லைங்களா, விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு வெறும் விசுவாச அறிக்கை செய்யலங்க, ஊழியம் செய்வதற்கு போட்டுக்குதாங்க வார்த்தை, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுத்தீர்களே. உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு 2வது வசனத்துல கடைசியில நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, 4வது வசனத்தின் கடைசி பகுதியிலே உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப யோசனை பண்ணுங்க, நான் இந்த ஜெபத்தை நம்முடைய சபை குடும்பங்களை பத்தி செய்ய முடியுமா? Can I pray that prayer with Paul? இந்த குடும்பங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் உங்களுக்காக இடைவிடாமல் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Can I pray that as a pastor? நான் செய்ய முடியுமான்னு பாரு. இப்ப எப்படி பண்றது ஜெபம், ஆசீர்வாதம் ஜெபம் பண்றதா அப்படிங்களா? எனக்கு ஒன்னும் புரியல. ஆசீர்வாதத்தின் சான்றுகளை கண்டு நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி பண்ணாதீங்க சார், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணிருங்க சார். பண்ணலாங்க, என்ன பண்ணிடுறேன் நானு, டேப் பண்ணிடுறேங்க, நல்ல சிஸ்டம் எல்லாம் இருக்குதுங்களே, எப்ப வேணுமோ போட்டுக்கலாம், அது டேப்ல போட்டா ஓடி நிக்க போகுது. இதனால என்ன நடக்கும், ஆசீர்வாதமா கிடைக்கும், அடிதான் கிடைக்கும். வெரி சீரியஸ். சத்தியத்தை என் வசதிக்கு நான் மாற்றிக்கொள்ள முடியாது. சரி, அவர்களிடத்தில் வந்த வசனம் எப்படி இருந்தது? 8வது வசனம் படிங்க, சாரி 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போதுமா? அப்பொழுது ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு, ஆவியானவரால் மனம் திரும்ப பெற்று, ஆவியானவரால் விசுவாசத்தை பெற்று, ஆவியானவரால் பாவத்தை விட்டு, இங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய
உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். உங்களை நான் பார்க்கும்போது இந்த வசனத்தை நினைவு கூற வேண்டும். இந்த சகோதரன் இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த குடும்பத்திலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தினத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் உம்மை துதிக்கிறேன். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சொல்ல முடியுங்களா? யோசனை பண்ணுங்கம்மா. பவுல் இந்த முதலாம் அதிகாரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு காரியங்களை அவர் நம் முன் எடுத்து வைக்கிறார். ஒன்று, ஒரு மெய்யான விசுவாசியின் பண்புகள், the characteristics of a true Christian. அப்ப இதை படிக்கிறோம். உடனே என்ன பண்ணோம், என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா? இதான் அளவுகோல். This is the standard. இதை நான் மாத்திக்க முடியாது. ஆக என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய விசுவாசம் இதற்கு இணையாக இருக்கிறதா? இதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் சிந்திக்க மாட்டேன் சார்னா உனக்கு எதுக்குப்பா பிரசங்கம்? செவிடனுக்கு எதுக்கு சார் பிரசங்கம்? அதுக்குதான் அந்த அந்த நான்கு படிகளை சொன்னேன். கேட்பது, சிந்திப்பது, தீர்மானிப்பது, செயல்படுவது. அவனுக்கு பேர் தான் மனுஷன், இஸ் எ மேன். மீதி பேர் மிருகம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அதுக்கு நேரம் இல்லைங்க படிக்கிறது. He ceases to be a human because he cannot listen, he cannot understand, he doesn't understand who is God and what is the purpose of life. He doesn't understand everything. He cannot obey God. கடவுளுக்கு அவனால கீழ்படிய முடியாது. அவனை போய் மனிதனா சொல்றது? மிருகன் தான் சார் சொல்லணும். பார்வோன் இந்த மனிதனா? உங்க பைபிள் இருக்கிற பார்வோன் மனிதனா மிருகமா? மிருகம். காயின் மனிதனா மிருகமா? மிருகம். ஏன் இப்படி சொல்றோம்? ஒண்ணு வேலை செய்ய கருமையானவர்களே. அதாவது சுவிசேஷம் ஐந்தாம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், மீட்பின் செய்தி, விடுதலையின் செய்தி, உயிர்ப்பிக்கும் செய்தி. இவ்வளவு வார்த்தை அதுக்கு சொல்லணும். எது சுவிசேஷம்? பாவியாகிய என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தேவ கோபாக்கினையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிற அன்பின் செய்தி. நம்ம கேட்டோமா? ஆமா சார் கேட்டா சார். ரொம்ப சந்தோஷம். என்னப்பா செய்தது? நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். விடுதலை ஆக்கப்பட்டோமா? வெறும் செய்தி அல்லமா அது. கடவுளுடைய அங்க என்ன அழகா சொல்றார், அது அந்த வசனம் வல்லமையோடும் பசுத்த ஆவியோடும் என்ன அப்படின்னு அர்த்தம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த என்னிடத்திலே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த என்னிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை பசுத்தாவியின் வல்லமையோடு வந்து என்னை உயிர்ப்பித்தது. லாசருவே வெளியே வானா? வெளியே வரணும். வரலன்னா என்ன அர்த்தம்? வரலன்னா என்ன சார் அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது, வல்லமை இருக்குது? இதெல்லாம் புரியலையா? ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்ப சண்டே ஸ்கூல் தான் எடுக்கணுங்க. அப்புறம் லாசரு எப்படி உயிரோட வந்தார்? இல்ல, கர்த்தருடைய வசனம் பரிசுத்தாவியின் வல்லமையோடு உங்களுக்குள்ளே வந்தது. பிரியமானவர்களே, தெசலோனிக்கிய விசுவாசிகள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அந்த இரண்டாம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி இன்னொரு அழகான இன்னொரு சொற்றொடர பவுல் அங்க நினைவு கூறுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு, 13:2-13, நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே சோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அப்புறம் பலன் செய்கிறது. கடவுளுடைய வார்த்தையும் வல்லமையும் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனை தூங்கி நிற்பான். தூங்கி நிற்கிறது கூட சார், will he be a dead body? எங்க உயிரற்ற உலர்ந்து போன எலும்பா இருக்கிறதுக்கு அவசனம் வந்துச்சு. உயிரற்ற உலர்ந்து போன எலும்பை உயிர்ப்பிக்கும்படி என் ஆவியை அவைகளுக்குள் நான் அனுப்புவேன். இசையா 37. புரிஞ்சதுங்களா? உங்களுடைய ரட்சிப்பு அப்படிப்பட்ட மகத்துவமான கடவுளின் புது சிருஷ்டிப்பு. இட் இஸ் எ நியூ கிரியேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். அதங்க கர்த்தருடைய வசனம். சரிங்களா? தொடர்ந்து பவுல் என்ன பேசுகிறார்? இந்த கடவுள் அருளின இந்த மாபெரும் ரட்சிப்பு அல்லது கிருபையின் ஈவு
ரட்சிப்பு கிருபையின் நீவு. இந்த தெசலோனிக்கே விசுவாசிகளிலே எவற்றை உண்டு பண்ணினது? நான்கு உண்மைகளை இங்கு பவுல் குறிப்பிடுகிறார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னங்க முதல் உண்மை? இரண்டாம் வசனம் படிங்க. ஒரே வசனத்துல ஒரு மெய் விசுவாசியின் பண்புகளை சொல்லிட்டா இருப்பாங்க. அந்த சொற்றொடர் கவனிச்சிங்களா? உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. மூன்று பண்புகள். உடனே யோசனை பண்ணு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். இந்த மூணு இருக்குதா சார்? அப்படி தெரியல சார். அப்ப எப்படி? ஏன் மூன்று இல்ல? நீங்க கேளுங்க. ஏன் இந்த மூன்று? எனக்கு விசுவாசத்தின் கிரியை இருக்குதா, அன்பின் பிரயாசம் இருக்கிறதா, நம்பிக்கையின் பொறுமை இருக்கிறதா? அப்படி ஒண்ணு இல்லையே. ஏன் தான் ஜபம் பண்றத நிறுத்திட்டேன் சார்? ஏன்பா? கடவுள் என்ன சார் சோதனை மேல சோதனை கொடுத்துனேங்கிறாரு, அதனால நான் எப்பவுமே ஜபம் பண்றத நிறுத்திட்டேன். ஓ பரவாயில்ல, நல்லா தெளிவாகிறார் விசுவாசம் இல்லைங்க. ஏன்பா பைபிள்? ஐயோ பைபிள் படிக்கிறதுலாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்பா? அது ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க கடவுளின் வாழ்க்கையில, அதெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை. நான் என்னத்துக்கு போய் அதை போய் படிச்சுன்னு அது நடக்கும் நடக்குன்னு ஏமாந்து நிற்கிறது? அது நன்றா நடக்குது, நடக்காட்டி போது உருபா அப்படியாப்பா? ரொம்ப நல்லதுப்பா. நான் விசுவாசிங்க, பேப்டிஸ்ட் சபை விசுவாசி சார். பாஸ்டர் கேளுங்க, சொல்லுவாரு. அவர் தான் ஞானசானம் கொடுத்தாருன்னு எவ்வளவு தெளிவாக்குறாங்க பத்தியா நம்ம சபையாரு. எப்படிப்பா ஜப கூட்டம்? அது ஐயோ நான் தான் சொல்லிட்டேன், ஜபம் பண்ணி ஒண்ணும் நடக்கதில்ல சார். புரியுதுங்களா? என்ன காரணம் நீ ஜபிக்காததற்கு? வேத வசனத்தை நீ ஆவலோடு தேடி அதை பற்றி கொள்ளாததற்கு என்னப்பா காரணம்? என்ன, வாட் இஸ் த ரீசன்? கடவுளா காரணம், அல்லது உன்னுடைய அவிசுவாசம் காரணமா, பரிசுத்த ஆவியானவர் காரணமா, அல்லது உன்னுடைய இறுதிய கடினம் காரணமா? கடவுளுடைய கிருபை அல்லது உண்மை மாறி போனதா, அல்லது உன்னுடைய உலக ஆசை மாம்ச சிந்தை கடவுளுக்கு விரோதமாக உன்னை நடத்துகிறதா? நான் பேசினது புரிஞ்சுதா சார்? இதுக்கு ஜெபம் பண்ண நடக்கல, அதுக்கு ஜெபம் பண்ண கிடைக்கல, அப்ப என்ன சார் கடவுள் ஜெபத்தை கேட்கிறாரு? இதுக்குதான் ஜெபமா? இப்பதானே ஜெபம் பண்ணோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு இதாக பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அது ஜெபம் பண்ணியா? எல்லாம் என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய திட்டம் எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். அப்ப நீ தான் கடவுளே? எங்க இருக்கிற கடவுளே? நீ கடவுளா? சரிங்க, இந்த தெசலோனிக்கே சபையார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, என்ன நடந்தது? அல்ல மாலை போட்டு வர வச்சாங்களா? அப்போ நடவடிக்கைகள் படிச்சிருக்கீங்களா? இப்பதானே படிச்சோம். அப்போ 16 அதிகாரத்துல பவுல் சீலாவுக்கு என்ன நடந்தது? கேட்காத கொல்லாத பிடிச்சி அடிச்சு, ஒன்றுக்குரிய 39 அடிகள் அடித்து, அந்த போட்டிருக்குது இல்ல மேல, பவுலும் சில்வானும் சீலா, அவன் தான் சீலா, பின்னு பின்னு பின்னி தொழு மரத்துல மாட்டி தொங்க விட்டானுங்க பிலிப்பு சிறைச்சாலையில. இதான் நடக்கும். என்ன நடக்கும்? அற்புதமா, அதிசயமா? என்ன நடக்கும்? நீ அது எங்க இருக்குது? அப்போ நடப்படிக்கல சொல்லு. இல்ல இவங்க சொல்லி சபரி ஏதாச்சும் கேட்டாங்களா சார் அற்புதம் நடக்கும்? ஒரு அற்புதமும் நடக்கல. நத்திங்க. அப்ப வேத வசனம் உன்னுடைய சிந்தையை ஆட்கொள்ளவில்லை, மாம்ச சிந்தை, உலகத்தின் இச்சையினாலே நீ வழி நடத்தப்பட்டுட்டு, ஐயோ கடவுள் ஜபத்தை கேட்கல, ஐயோ ஜபத்தை கேட்கல, என்ன பலமினுகிறாய்? அவ நீ கடவுளை உண்மையற்றவராக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். இது அவர் வேடிக்கை பார்த்துன்னு பாரு. நீதிமன்றத்துல போய் உனக்கு சட்டம் தெரியுமா, உனக்கு நீதி தெரியுமா சொல்லாங்களா? நீதிமன்றத்துல நீதிபதி விட்டுருவாரா? இப்படி சொல்லுங்க போலாங்களா நாளைக்கு? அப்படி பேசி நிக்கிறீங்களா கடவுள் கிட்ட? ஐயோ அது எதுக்கு நடக்கணும்? நீ என்னப்பா செஞ்ச அதை சொல்லு ராஜா, நீ என்ன செஞ்சு சொல்லு. விசுவாசத்தின் கிரியை காணப்பட்டதா? எதுல மாறி இருக்கிற? இதெல்லாம் கேட்க கூட. கிருபையாக இந்த ஆண்டை தந்தாரு. இந்த ஆண்டுல என்னுடைய விசுவாசத்தின் கிரியைகள் என்ன கேட்டு பாருமா. ஆவியானவர் உணர்த்துறாக பாரு. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேனா? என் பிள்ளைகளை சத்தியத்திலே பாதிலே வழி நடத்த என்ன முயற்சி எடுத்தேன்? ஒரு வார்த்தை சுவிசேஷத்தை பத்தி, கடவுளை பத்தி, கடவுளுடைய சித்தத்தை பற்றி, இந்த உலகத்தை வெறுக்கிறத பத்தி என் பிள்ளைகிட்ட பேசணும்? ஒண்ணு கேட்டு என்ன காணுங்க? தெரியல சார்,
டியூட்டியா இருக்கும் பையனுக்கு, அதான் வரல கோயிலுக்கு. டியூட்டி முக்கியம், வேலை முக்கியம், எல்லாம் முக்கியங்க. கடவுள் முக்கியம் இல்லை, ஆராதனை முக்கியம் இல்லை, ஒன்றும் முக்கியம் இல்லை. நீ ஒரு விசுவாசி, அதை நாங்கள்லாம் நம்பணும், நம்பி ஆசீர்வதியும் ஜெபிக்கணும். விசுவாசத்தின் கிரிகை என்ன? கடவுளுக்காக ஒரு ஒரு குண்டூசி எடுத்து அப்படி வச்சியா? கடவுளுக்காக ஊழியத்துக்கு ஒரு குண்டூசிமா? வேற ஒண்ணும் கேட்கல. இந்த குண்டூசி இங்கிருந்து எடுத்து வச்ச சார். என்ன வந்து உக்காந்து பேசினேன். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஜீரண பண்ண முடியலங்க. இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ், ஐ டு நாட் ஹேவ் எ கிராபிக் விவிட் நாலேஜ் ஆஃப் யுவர் லைஃப். ஆனா ஆவியானவருக்கு தெரியும் இல்ல, நான் ஒரு மனிதனுங்கம்மா. எனக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி? உங்களுடைய சிந்தனை பத்தி தெரியுமா? உங்களுடைய செயலை பத்தி தெரியுமா? உங்களுடைய நோக்கம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன பாக்குறாரு அவரு? இந்த 2018 இவருக்கு கொடுத்திருக்கிறேன்னு இவர் என்ன பண்ணுகிறாரு? 3 போதகர்கள் சேர்த்துட்டாங்க 10 3 அடக்கத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன்னு தெரிஞ்சுங்க. ஏன் நீங்களும் நானும் சாகல? ஏமா சாகல? நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யணுங்கிறோம். இதெல்லாம் ரொம்ப தப்பான சிந்தனை, கடவுளுக்கு விரோதமான சிந்தனை. கடவுளுக்காக இந்த விசுவாசத்தை கிரியை நான் ஆரம்பித்திருக்கேன். சாலிடா பேசுங்க. அடுத்தது என்ன சார்? அன்பின் பிரயாசம். அந்த இடத்துல பிரயாசம்ன்றதுமா கடும் முயற்சி, விடாமுயற்சி, தியாகம். கடவுள் பேரிலான அன்பின் நிமித்தமாக நான் இதை தியாகம் செய்திருக்கிறேன். தியாகம் என்ன? தியாகம் எழுதுங்க. தியாகம் செஞ்சிட்டேன் சார். முன்ன 6 டிவி பார்ப்பேன், இப்ப 2 குறைச்சிருக்கிறேன். முன்ன 4 சாப்பிடுவேன், இப்ப 3 குறைச்சிருக்கிறேன். முன்ன என்வி இல்லாம சாப்பிட மாட்டேன், இப்ப என்வி இல்லாம 1 சாப்பிடுறேன். எழுதுங்க. இதுதான் தியாகமா? சொல்லுதான். இதுக்கு பேரு தியாகம். நம்பலாம், நல்லா இருக்கா? நம்பலாம். தியாகம் பாது. ஐயோ, எங்க கொண்டாந்து நான் பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா? இத்தனை சபை, 22 சபையை கடவுள் நம்ம கொடுக்கிற. போன வருஷமே சொன்னேன், அந்த சபை எப்படி செயல்படுது, அந்த சபை மக்களுடைய நிலை. போன வாரம் ஆண்கள் ஐக்கியத்தின சேகினிய சபைக்கு போயிட்டு வந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமா வந்தாங்க. கவனிங்க ஐயா, ரொம்ப வலிதுங்க அந்த சபை. எவ்வளோ வாலிபர்கள், என்ன பாடல்கள், என்ன உழைப்பு. உட்காந்துக்கிறாங்களே, கேளுங்க. அவங்க ஏன் உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச வரல? ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் பாதர். எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம் இது. முக்கியம் அதான் முக்கியமா? இங்க படிச்சோம்ல, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குமா? ஆராதனை செய்வதற்கல்ல, சடங்காச்சாரம் செய்வதற்கல்ல, ஆராதனை என்கிற பெயரிலே பண்டிகை கொண்டாடுவதற்கல்ல, ஊழியம் செய்வதற்கு. போனோமா? 1 முடிஞ்சிடுச்சே, இப்ப எப்ப போறீங்க? அன்பின் பிரயாசத்தை, பெரிய பெரிய வார்த்தைங்க சரிங்களா? தெசலோனிக்க சபையா பவுல் சீலாவை தீமோத்தேயுவை பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கிறாங்கம்மா? எப்படி? அதாவது அந்த அன்பை, கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையின் அன்பை. எப்படி? சும்மா வாயில பவுல் சொன்னது மாத்திரம் இல்லைங்க. அங்க பாருங்க, 7:8, 2 அதிகாரம் 7:8-9. நாங்கள் வந்த போது உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு அவ்வளவு பிரியமானவர்கள் படியார் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பாடுகளையும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து. எப்படி பாத்தீங்களா? எழுதுவீங்களா சார்? 2017 இப்படி ஊழியம் செஞ்சேன் சார். எங்கப்பா? சென்னீர் குப்பத்துல சார். எங்கப்பா? சிற்றரசூர்ல சார். கேன் யூ ரைட் இட் டவுன்? எழுத முடியுமா? உக்காந்து நீங்க பாட்டு பாடுங்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கம்மா. புரியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவ்வளவுதாங்க. பின்னால வாங்க 6 பாத்தீங்களா? 3 பண்பு. தெசலோனிக்க சபையார் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினதுனால ஒன்னும் அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கலங்க. ஏன் நான் சொன்னேன்னு புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல. என்னங்க கிடைச்சது? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாக மாறினீர்கள். என்ன சாட்சிங்க! வாட் எ கமெண்டேஷன். என்ன சாட்சி! உங்களை பற்றி இப்படி எழுத முடியுமா? ஏன் எழுத முடியல? எங்க பிரச்சனை?
என்னுடைய விசுவாசத்தில் பிரச்சனையா, என்னுடைய அர்ப்பணிப்பில் பிரச்சனையா, என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனையா, அல்லது என்னுடைய கர்த்தரையும் ஆவியையும் ஆவியானவர் எதிர்த்து போராடுகிற என்னுடைய மாம்சத்தின் போராட்டமா? ஐ டோன்ட் நோ. ஏன் என்னை பத்தி இப்படி எழுத முடியாது? அங்க எழுதுறதுக்கு ஒண்ணு இல்லையா? இருந்தா தானே எழுதுறதுக்கு. என்ன அழகா சொல்லுவார். ஆக விசுவாசம் என்பது கிரியையினாலே வெளிப்பட வேண்டும் இல்லையா? மாற்றப்பட்ட வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி சார்? புதுப்பிக்கப்பட்ட மனம், புதுப்பிக்கப்பட்ட இருதயம், வழி நடத்துகிற பசுத்தால். நவ் ஐ எம் எ நியூ கிரீச்சர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. உங்க டைரியில எழுதி உங்க பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா, அப்பா இன்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தார்ப்பா, அன்றைக்கு பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகினாப்பா, இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னை ரட்சித்தார். உங்க பிள்ளைங்கிட்ட காமிப்பீங்களா? உங்க பைபிள்ல எழுதியிருக்கீங்களா? நான்காவது பண்புங்கம்மா, படிங்க, பத்தாம் வசனம் படிங்க. நம்மை ரட்சித்த இல்லையா, திரியேக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அதே விஷயத்தை சொல்லிட்டார் இங்க இரண்டாம் வசனத்தின பிந்தின பாகம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. தமிழ்ல நம்பிக்கையின் பொறுமைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஹோ, எந்த இயேசு எனக்காக வந்து இந்த சரீரத்திலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அந்த இயேசு ராஜாவாக வந்து என்னை அழைத்து கொண்டு போக போகிறார். லிவிங் ஹோ, உயிருள்ள நம்பிக்கை. அது ஒரு உணர்ச்சி அல்ல, ஆவியின் உறுதி. எந்த இரட்சகர் எனக்காக ரத்தம் சிந்தினாரோ, அந்த இரட்சகர் உயிர்த்தெழுந்தார் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இரட்சகர் என்னை வந்து அவருடைய பரம ராஜ்யத்துக்கு எடுத்து சென்றார். கிறிஸ்துவின் வருகையை பற்றிய எளிமையான ஒரு அறிவு. இம்மீதெல்லாம் எனக்கு புரிஞ்சுதா புரியலையெல்லாம் வேணாம். என் ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் இந்த பாவ உலகத்திலே, பிசாசு ஆளுகை செய்கிற உலகத்திலே, என்னுடைய பாவ மாம்சத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மகிமையின் ராஜ்யத்துக்கு சுதந்திர வாளியாக மாற்ற அவர் வருகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நிர்வாகம், அல்லது இன்றைக்கு என்னை நீர் எடுத்துக்கொள்ள, ரெண்டும் ஒண்ணு தானே, ஒரே ஜபம் தானே. உங்க ஜபத்தில் அது இருக்குதுங்களா? நம்ம என்ன ஜபம் பண்ணி முடிக்கிறோம்? இவை யாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம், நல்ல பிதாவை முடிக்கிறோமா? இவை யாவற்றையும் உம்முடைய வருகை தாமதிக்குமானால், நீ உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீர் வழி நடத்தும் அருளி அருளும்னு என்னைக்காச முடிக்கிறோமா? இதெல்லாம் எனக்கு தேவைங்க. ஆனா எப்பங்க உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இவைகளை செய்யுமாண்டு, அல்லது உம்முடைய வருகை இருக்குமானால், இது இல்ல சாமி முக்கியம், நான் உம்மோடு வர்றதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்ம ஜெபத்துல கூட கடவுளுடைய வருகையை நினைவு கூறுவது கிடையாது, ஜெபிப்பதும் கிடையாது. ரொம்ப கஷ்டம். நம்முடைய விசுவாச அறிவு ரொம்ப பலவீனமா இருக்குது, புரிஞ்சுங்களாமா? அதாவது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷத்தை விட, எல்லா அன்பை விட, கிறிஸ்துவின் அன்பு மேலானது என்பதை நான் உணர்ந்திருப்பேன். ஆனால் அப்ப அதுதானே நான் வாஞ்சிக்கணும். ஐயோ என் பிள்ளை என் கூட இல்லையே, அது என் கூட இல்லையே, ஐயோ இங்க வந்து என்ன பலம் எடுக்கிற நீ? அப்ப இதுதான் உனக்கு முக்கியம். பவுல் என்னைக்காச்சும் அந்த வார்த்தை சொன்னாரா? இல்ல, நான் இந்த தேகத்தை விட்டு நீங்கி கிறிஸ்து உடனே கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்காக. அந்த கிளாரிட்டி வந்துச்சு பாருங்க, நமக்கு வரலையே. நம்ம சந்தோஷமாவும் இல்ல, கடவுளுடைய வருகையை எதிர்பார்க்கல. ஏன்? ஐயோ இன்னும் இது நடக்கணும், ஐயோ இது நடக்கணும், ஐயோ இது முடியலையே. அப்ப நீ இங்கதான் வாழ்ந்துருக்க. You are living for this world. You are not living for the Christ. கொஞ்சம் அப்படி மனசு திரும்புங்க. என்ன அழகா தெசலோனிக்கே சபையாரே, ரட்சிக்கப்பட்டு மூணே மூணு வாரம் தான், just 3 weeks பவுல் அவங்களோடு கூட இருந்தார்.
அந்த மூன்று வாரங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க. நாங்கள் உங்களை குறித்து ஒன்றும் சொல்லப்படாத படிக்க உங்கள் விசுவாசம் மக்கதோனியா எங்கும், மக்கதோனியான்றது கிட்டத்தட்ட நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு நாலு தமிழ்நாடு பெருமான ஒரு அதாவது ரோமன் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் எ ஸ்டேட், இட் இஸ் எ ப்ராவின்ஸ். அந்த மேசிடோனியா முழுக்க முழுக்க கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மக்கள், கிரேக்க நாகரீகம், அவ்வளவு மக்களுக்கும் உங்களுடைய சுவிசேஷம் பிரசித்தமாயிருக்கிறது. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ரட்சிப்பு என் வாழ்விலே எப்படி வெளிப்படுகிறது? நான் இந்த அழிந்து போகிற விக்கிரகங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆசைகள், பொருளின் மீது திருப்தி செய்யாத பொருளின் மீது ஆசைகள் இவையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். நான் பாவத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, கடவுளை அறியாத ஒரு மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் என்னை சிருஷ்டித்து என்னை உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆண்டவரே, என் தேவனே, இனி உமக்காக மட்டும் வாழ்வேன். அதாங்க அர்ப்பணி. ஆவியானவரே, எனக்குள் நீர் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் கிரியையினாலே வெளிப்படுத்த எனக்கு உதவி செய். உமது பேரிலே ஆத்ம நேசரும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய உமது பேரிலே நான் வைத்திருக்கிற அன்பை என் தியாகத்தின் மூலமாக வெளிப்படுத்த எனக்கு உதவி செய். உலகத்தினாலே பாடுபடுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும் போது நான் பயப்படாமல் கலங்காமல் நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை நோக்கி பார்த்தவனாக நம்பிக்கையோடு வாழ என்னை பலப்படுத்தும். ஆமீன்.